ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ போகிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பல்சர் 150 BS6ல இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் மூணு அப்டேட் கொடுக்கணுன்னு அடிஷ்னலாக மூணு ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்தாங்க. அது என்ன மூணு ஃபீச்சர்ஸ்னால் IFE AFE அண்ட் DTE. அண்ட் இந்த மூணு ஃபீச்சர் என்னென்னு மோஸ்ட்டாக யாருக்குமே தெரியல. ஃபஸ்ட்டு எனக்கும் தெரியல, நானும் யூடியூப்பில் அப்போ சர்ச் பண்ணி பார்த்தா அதுக்கான கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கல. எனக்கும் ரீசெண்டாக இப்போ தான் இந்த மூணு ஃபீச்சர்ஸ் என்னென்னு தெரிய வந்தது. அதில் ஃபஸ்ட்டு ஃபியூச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த IFEனால் ஒன்றும் இல்லை, இன்ஸ்டன்டேனியஸ் ஃபியூல் எக்கனாமி. அண்ட் ஏன்டா கீழே எதுவுமே காமிக்க மாட்டேதுன்னு கேட்டிங்கன்னா, இது வண்டி மூவிங்கில் இருக்கும்போது மட்டும்தான் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அதாவது லைவாக பைக்கு எவ்வளோ ஸ்பீடு போகுதோ அதுக்கேற்ற மாதிரி மைலேஜ் எவ்வளோன்னு கிடைக்கும்னு காமிக்கிறது தான் அந்த ஃபியூச்சர் IFE. அண்ணா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 60-70 ஸ்பீட் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது ஒரு 40-50 அந்த IFE காமிக்கும், அவ்வளோ மைலேஜ் கிடைக்கும்னு. ஆனால் இது ஒரு நல்ல ஃபியூச்சர் தான். ஆனால் பஜாஜ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிடலாமனு எனக்கு தோணுது. அண்ட் ஓடோவில் வந்து ட்ரிப் ஒன்று மாற்றினீங்க, இன்னும் ரெண்டு ஃபீச்சர்ஸ் காமிக்கும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா AFE. AFEனா ஒன்றும் இல்லை, ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு ட்ரிப் ஒன்றில் 198 கிலோமீட்டர்ஸ் ஓடிருக்கேன். அந்த 198 கிலோமீட்டர்ஸ்க்கு எவ்வளோ மைலேஜ் கிடச்சிருக்கோ அதுதான் AFE. 47 மைலேஜ் எனக்கு கிடச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா DTE. அண்ட் DTEனா டிஸ்டன்ஸ் டு எம்டி. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, டேங்கில் இருக்கிற பெட்ரோலுக்கு இன்னும் வண்டி எத்தனை கிலோமீட்டர் ரன் ஆகுன்றது காமிக்கிறது தான் அந்த டிஸ்டன்ஸ் டு எம்டி. இது கரெக்டாக காமிக்குதான்னு கேட்டிங்கன்னா, கிடையவே கிடையாது. இதை நம்பிட்டு நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா நடு ரோட்டில் நிற்க வேண்டியதுதான். ஏதோ ஒரு அப்டேட் கொண்டு வரணும்னு கொண்டு வந்திருக்காங்க பஜாஜ் இதை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது அப்பப்போ ஒவ்வொரு மாதிரி காமிக்கும். காலையில் எனக்கு 90 கிலோமீட்டர்ஸ் என்ன போகுன்ற மாதிரி காமிச்சிது, ஆனால் எனக்கு அப்போயே வண்டி ட்ரை ஆகிடுச்சு. அண்ட் முக்கியமாக இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு பைக் வாங்காது மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு இந்த மூணு ஃபியூச்சர்ஸ் காமிக்காது. எனக்கும் காமிக்கல, நான் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணிருந்தேன் பார்த்து வண்டி பைக் எடுத்துருக்கலாமோன்னு. நான் போய் ஷோரூமில் கூட கேட்டேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பைக்கில் இந்த ஃபியூச்சர் வராதுன்ட்டு. அண்ட் இன்னொரு ஷோரூமில் கொண்டு போய் விடும்போது அவங்க சென்சார் அப்டேட் பண்ணால் அந்த மூணு ஃபியூச்சர் வந்துருந்தாங்க. அதே மாதிரி அவங்க அப்டேட் பண்ணாங்க, இந்த மூணு ஃபியூச்சர்ஸ் எனக்கு கிடச்சிருச்சு. அதே மாதிரி நீங்களும் அப்டேட் பண்ணி பாருங்கள், இந்த மூணு ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிஃபார்